கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மிகுந்த சந்தோஷமாக இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். பின்னாடி எல்லாரும் கேட்குதுல்ல, கேட்குது. ஸோ என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தில் பிரமாணங்களை தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் அந்த பிரமாணங்களை பேசுறதை கேட்பதற்கே அவன் வந்து அவ்வளோ ஆசையாக வந்திருக்கிறான். அவன் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல. ஆனால் நமக்கோ ஜீவனை பேசுகிறார்கள், வாழ்வை பேசுகிறார்கள், கிருபையை பேசுகிறார்கள், உயர்வை பேசுகிறார்கள், பெருக்கத்தை பேசுகிறார்கள். தேவன் நமக்காய் செய்து முடித்ததை பேசுகிறது. ஸோ எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களில் நாம் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் எந்த காலத்தில் பிறக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நீங்கள் பிறந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு புறஜாதி, நீங்கள் இஸ்ரவேலரால் அங்கீகரிக்கப்படாதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக பிறப்பதற்கு உங்களை அவர் முன்குறித்தபடியினால் நீங்கள் உண்மையான யூதன் என்று பெயர் பெற்றீர்கள். ஆமே. ஒன்று நீங்க நினைச்சு நடந்தா அது உங்களுடைய கிரிய, ஒன்று உங்க சக்திக்கு மேல அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புல நடந்தா அது தேவனுடைய கிருபை. என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் கிருபை பெற்றவர்கள் அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த காலத்தில் நீங்க பிறந்தீங்களே அதுலே தெரியுது நம்ம எல்லாமே கிருபை பெற்றவர்கள். ஆமே. ஸோ அது வந்து நல்ல கிருபை. அதாவது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், சபையில் கலந்து கொள்றதை எவன் அசட்டை பண்றானோ அது வந்து ஒரு வகையான வீழ்ச்சி தான். சபை கூடுதலை விட்டு சிலர் விட்டு விடுகிறது போல. அந்த காலத்தில் சிலர் இருந்திருக்கிறாங்க, நாங்களே ஆலயம், எங்களுக்கு எதுக்கு ஆலயம் அப்படின்ன மாதிரி சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் சபையானது உங்கள் பக்தி விருத்தியை என்ன செய்கிறது, பெருக பண்ணுகிறது, பக்தியை விருத்தி அடைய செய்கிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் அமரும் போது உங்கள் பக்தி என்ன செய்கிறது, விருத்தி அடைகிறது. தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்படும் போது நீங்கள் பசுமையான ஒழிவு மரத்தை போல மாறுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்ச்சோட கனெக்ட் ஆகும் போது நீங்க வந்து நீர் பாய்ச்சப்படுகிறீர்கள். ஏங்க, ஏதோ ஒரு உரையாற்றுவதை கேட்பதற்கா வந்து திருநெல்வேலியிலிருந்து, நாகர்கோவிலிருந்து, சென்னையிலிருந்து பீப்புள் ஆர் கம்மிங் ஆல் த வே, தேர் கம்மிங் டு அட்டன் த மீட்டிங். எதுக்காக? தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது நம்முடைய முழு எதிர்காலத்தை, நம்முடைய பர்சனாலிட்டியையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது. அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்ட போது தேவனுடைய வார்த்தையை போலவே பெற்றுக்கொண்டீர்கள். அது மனுஷனுடைய வார்த்தையாய் அல்ல, அது தேவனே பேசுவதைப் போல நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். மெய்யாகவே அது தேவனுடைய வசனம் தான். எப்படி பவுல் எழுதுறாரு பாருங்க, அந்த வார்த்தைக்கு அந்த நாட்கள்ல அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாய் அங்கீகரித்திருக்கிறார்கள். மெய்யாகவே அது தேவனுடைய வார்த்தை தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் பவுல் எழுதின லெட்டர்ஸ அப்படியே, அதுல ஒரு எழுத்தை கூட மாற்றக்கூடாதுன்னு அப்படியே வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா, ஹவு மச் வேல்யூ தட் வேர்ட் ஆஃப் காட். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கடந்து வந்து தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையும் எதிர்காலமும் மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாகி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே வந்து நீங்கள் தேவனோடு முகமுகமாய் நாம் பேசுகிற நபராக இருந்தாலும், மோசையை போல வந்து கடவுளை வந்து முகமுகமா பார்க்கிற ஒரு தீர்க்க தரிசிகளாய் நாம் இருந்தாலும், பொதுவாக தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இந்த சபை கூடுதலை வந்து லைட்டா கர்த்தர் என்று பேசிட்டாரு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தேவன் வந்து ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் யோசிப்பேன், சில செய்தியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், பெரிய சர்ச்சுன்னு வாங்க, ஏன் ஆண்டவரே இவர் செய்தி ஒன்று கூட எனக்கு செட்டாகவே மாட்டேன்தே, எப்படி அந்த மக்கள் வருஷம் ஃபுல்லாக கேட்குறாங்க அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஒரே ஸ்டீரியோ டைப்பாக பேசி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயா யாரும் பார்த்து, அப்போ நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே அப்படின்னா, கர்த்தர் சொல்லுவார், அது அவர் மேலே நான் வச்சிருக்கிற அபிஷேகம். இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் கனெக்டட் வித் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸு, இட்ஸ் மேட்டர் ஆஃப் த அனாயிட்டிங் அண்ட் தி ஆர்டினேஷன். கையை தட்டுங்க, உதவருக்காமே. இட் இஸ் நாட் ஜஸ்ட் த மேட்டர் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். சிலர் பாருங்க, ரொம்ப அப்படியே வந்து வந்து ரேடியோ பெட்டியில் பேசுன மாதிரியே பேசிப்பேன், 10,000 பேர் உட்காந்துருப்பேன். ஏன்னா அது மேலே இருக்கிற அபிஷேகம்.
அங்கதான் வந்து நீங்க பார்க்கும்போது தேவன் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு நீங்க சொன்னாலும், அந்த ஆரோன் மீது இருந்த அந்த அபிஷேகத்துக்கு மோசையும் கூட கைத்தட்டுங்க. ஒரு தான் இருக்கு, அவன் கீழ்ப்படிந்து இருந்தான். ஆரோனுக்கு செய்யப்பட்ட அந்த தைலத்தை மோசே கூட போடக்கூடாது. ஏன்னா 45 லட்சம் பேர்ல இந்த ஃபிராக்ரன்ஸ் வந்துச்சுன்னா தலைவர் ஆரோன் வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு தைலத்தை செய்ய சொன்னாரு, இட்ஸ் எ ஸ்பெஷல் அனாயிட்டிங். அந்த அனாயிட்டிங் வந்து ஆரோன் மேல மட்டும்தான் இருக்கணும். மோசே கூட அதை மோந்து போக கூட கூடாது, வேற யாரும் செய்யக்கூடாது. அவன் தீர்க்கதரிசியா இருந்தா கூட, மிகப்பெரிய ப்ராஃபட்டா இருந்தா கூட, அந்த ப்ரீஸ்டுக்கு மேல தேவன் வச்சிருக்கிற அந்த அனாயிட்டிங் இஸ் எ ஸ்பெஷல் அனாயிட்டிங். ஸோ இங்கே வந்து அதுக்கு எதிராக வந்து போராடுவது, அதுக்கு எதிராக கலகம் பண்ணுவது, அதுக்கு எதிராக கூட்டத்தை கூட்டுறது, இந்த வேலைகள் எல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் காட்ஸ் நியமனம். தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போ தேவன் வந்து ஒரு ஹையரார்க்கி வச்சிருக்கிறார். அந்த ஹையரார்க்கி அருமையானது, அது அழகானது, சிறப்பானது என்று நினைப்பதை அவர் கீழே வைத்திருக்கிறார். வந்து போர் அடிக்கிறது நினைக்கிறது சில நேரம் மேல வச்சிருக்கிறாரு. எதற்காக? நான் என்னை தாழ்த்த வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக. இந்த ஆர்வம் என்பவன் யாரு பாருங்க, கண்ணுக்குட்டி செய்யும்போது கூட உட்காந்துக்கிட்டு சார் பார்த்து செய்ய சார் அப்படின்னவன். இந்த மோசை யாரு? தேவனோடு முகமுகமாய் பேசினவன். அச்சா, ஹவு த ப்ரொஃபெட்டிக் அனாயிட்டிங் கம்ஸ் அண்டர் த ப்ரீஸ்ட்ஹுட் அனாயிட்டிங். பாருங்க, இதெல்லாம் வந்து சபை இந்த ஒழுங்குக்குள்ள வரும்போது அந்த சபை சிறப்பான சபையா மாறுகிறது. கர்த்தர் சொன்னாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்ப பாஸ்டர்ஸ் மீட்டிங் வேற, கிரேஸ் பிரீச்சர்ஸ் மீட்டிங் வேற. பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து சகோதரர் வாசம் பண்ணுவது, கிரேஸ் பிரீச்சர்ஸ் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் போது அங்க என்ன நடக்குமா? அது நன்மையும் இன்பமுமாயிருக்கும். இன்பம் இருக்காங்க, அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட. கையை தட்டுங்க. அப்படின்னா 45 லட்சம் பேர்ல எவன் மேலும் இல்லாத மேல எத்து மேல எவர் மேலும் இல்லாத ஒரு அபிஷேகம் ஆரோன் மீது இருந்தது. தட்ஸ் எ ஸ்பெஷல் அனாயிட்டிங். நான் சொல்லவா, தனி மரம் தோப்பு ஆகாது. நான் எவ்வளவு பெரிய ஒவ்வொருத்தரும் பிரீச்சரா இருந்தாலும் அந்த அந்த ஒன்னஸ்க்குள்ள வரும்போதுதான் அங்க ஒரு அனாயிட்டிங் வருதான். அது என்ன அனாயிட்டிங்னா, ஆரோன் மேல ஊத்தப்பட்ட ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங். அப்ப அதுவரை இருந்தது அனாயிட்டிங், அப்ப வர்றது கைதட்டுங்க. ஆமென், ஆமென். சோ வந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சபையோடு இணைந்திருங்கள், தேவன் இணைத்திருக்கிற இடத்தில் இணைந்திருங்கள். தனிமையாய் தெரியாதிருங்கள், தனித்துவமாய் தெரியாதிருங்கள், சிந்தனையினால் நடத்தப்படாதிருங்கள், ஆவியினால் நடத்தப்படுங்கள். தேவன் வைத்திருக்கிற நியமங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமேன். அந்த காரியங்களோடு இணைக்கப்பட்டிருங்கள். சபையிற்கு சபைக்கு வந்து வார்த்தையை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சபையில முதல் நிமிடத்திலிருந்து கடைசி நிமிடம் வரை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வந்து ஒரு நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வரீங்கன்னா பத்திரிக்கு வாங்க, சரியா? இல்ல, அதாவது கேசரிக்குன்றது எப்படி அப்படின்னு நோட்ஸ் எடுத்துட்டு போகணும்னு வந்து பத்திரிக்கு வந்து எடுத்துட்டு போங்க. இல்ல கேசரியை சாப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா 9:30 மணிக்கு வந்துருங்க. ஏன் நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் இங்க வந்து எடுத்துட்டு போய் நான் உன்னை செஞ்சு வந்து நான் அனுபவிக்கிற ஒரு இடத்துல தேவன் வைக்கல. நான் இங்க வந்த நிமிஷத்திலிருந்தே நான் அதை அனுபவிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறேன். பத்திரிக்கை வரும்போது நோட்ஸ்ன்ற மைண்ட் செட்டில் வரேன் பத்திரிகாலுக்கு வரும்போது. ஆனால் 9:30 வந்து நிற்கும்போது நான் என்ஜாய் பண்ணனு வரேன். ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் அனாயிட்டிங்கையும் நான் என்ஜாய் பண்ண விரும்புகிறேன். யாருக்கு தெரியும் அனாயிட்டிங்கை கூட்டுறாரு? அந்த அனாயிட்டிங்கோட ட்ராப், ஒவ்வொரு ட்ராப்புக்கும் மரியாதை கொடுக்குறவன் மேலே அனாயிட்டிங் கூட்டுறாரு. யாருக்கு வேர்ட் ஆஃப் காடோடைய ரெவலேஷன் கூட்டுறாருன்னா, ஒவ்வொரு ரெவலேஷனுக்கும் மரியாதை கொடுக்குறவனுக்கு ரெவலேஷனை கூட்டுறாரு. நான் பார்த்துட்டேன், பெனியின் சொல்லுவார், ஐ ஆம் ரெஸ்பெக்டிங் ஆனரிங் எவ்ரி ட்ராப் ஆஃப் அனாயிட்டிங். அபிஷேகத்தோட ஒவ்வொரு சொட்டையும் நான் கணம் பண்ணுகிறேன். பிரசங்கத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் கணம் பண்ணுகிறேன். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை மாம்சத்திலிருந்து புறப்படக்கூடாது என்று வரி வரியாய் நான் செதுக்க விரும்புகிறேன். அவ்வாறு நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க
தேவன் என் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை கூட்டிக் கொண்டே வருவார். அப்படியே நீங்களும் தேவனுடைய சமூகத்திற்கு மரியாதை கொடுக்க கொடுக்க யாருக்கு பேசுறாரோ இல்லையோ உங்களுக்கு மட்டும் முகமுகமாய் பேசிக்கொண்டே இருப்பார். நன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கு சபைக்கு நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாய், சபையோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி அழைக்கிறேன். என்னுடைய 30 வருட காலத்தின் 30 போச்சு, ஆமா 90 ரட்சிக்க 30 அனுபவம். I have been walking with God. தாவீது சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானே, நீதிமானுடைய சந்ததி, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் நான் பார்த்ததே இல்லை. நானும் சொல்லுகிறேன், நான் இளைஞனாய் இருந்தேன், இன்னும் இளைஞனாய் மாறினேன். அப்படிதான் முடிக்கணும் வசனம். தாமா முதிர் வயதுள்ள நான் வரக்கூடாது. நான் இளைஞனாய் இருந்தேன், இன்னும் இளைஞனாய் மாறினேன், ஆனாலும் சபையை விட்டு வார்த்தையை விட்டு பிரிந்திருந்தவர்கள் வாழ்வடைந்ததை நான் பார்த்தது இல்லை. பெரும்பெரும் தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கிறேன், பெரும்பெரும் வந்து பிரசங்கிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் தேவனுடைய தலைமைத்துவத்தோடு இணைக்கப்படாதிருந்து வாழ்வடைந்தவர்களை நான் பார்த்ததில்லை. இட் இஸ் அ பியோர் காட்ஸ் வேர்ட். தேவ சமூகத்திலிருந்து பேசுறேன். என்னுடைய வந்து 8 வயதுலேருந்து 16 வரை எங்க அம்மா கை பிடிச்சி நான் சர்ச்சில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். 16 மேல நான் தேவனுடைய கரத்தை பிடித்து வந்து இன்றைக்கு வந்து 40 வயசு 45 48 ஆயிப்போச்சு வயது வரை நான் நடந்திருக்கிறேன். ஆனா ஒன்ன மட்டும் நான் பார்த்துட்டேன், தேவனுடைய நியமத்தோடு கனெக்ட் ஆகும்போது, அந்த ஹையர் வார்க்கில நான் கனெக்ட் ஆகும்போது என் மேல இருக்கிற அனாயிட்டிங் பல மடங்காக அது பெருக ஆரம்பிக்கும். சோ கிவ் ரெஸ்பெக்ட் வந்து இன் கமிங் ஆன் டைம் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் இன் அட்டெண்டிங் யுவர் சர்ச். And take care of your spiritual life. Don't despise to attend the church. இதெல்லாம் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும். தவிர்க்க முடியாத காரணங்களால் எனக்கு தெரியும், அநேகர் சில நேரங்களில் சில வர முடியாமல் இருப்பதை சொல்லவில்லை. நான் பொதுவாக அப்படியே வந்து கடைசி வெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போயிடுறது கொள்வது அத்தகைய இதெல்லாம் விட்டுருங்க. தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருங்கள். இந்த இயர் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. அதனால் இந்த கோணலானவைகள் செவ்வையாகும், கரடு முரடான சமமாகும், அலைன்மெண்ட்டு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செய்தியிலும் இந்த அலைன்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.